அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வராகி அம்மன். வராகி அம்மனை நம்ம எப்படி வசியம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வராகி ஒரு அம்பிகையோட அம்சமா இருந்தாலுமே இவங்க சிவன், ஹரி, சக்தி இந்த மூன்று அம்சங்களையும் கொண்டிருக்காங்க. வராகி அம்மன் சப்த கன்னிகளே ரொம்ப பெரிதா போற்றப்படுறாங்க. இவங்களுக்கு மிருக பணமும் தேவகுணமும் இவங்க கிட்ட இருக்கு. வராகி அம்மன் சீக்கிரமா சித்தியும் எல்லாருக்குமே ஆகக்கூடியவங்க. தன்னை சித்தி பண்ணவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வராகி அம்மன் அளவுக்கு வேற எந்த தெய்வமே அவ்வளோ வேகமா வரதில்ல. வாக்கு சித்தி உச்சிஷ்ட கணபதி போலவே முதன்மையா இருக்கிறது வராகி அம்மன் ஆகும். வராகி அம்மனை நீங்க எப்ப சித்தி பண்ணீங்களோ அப்பத்துல இருந்து உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். எந்த விதமான எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். வராகி அம்மன் உங்களுக்கு இருந்தால் உங்களைய யாருனாலையுமே வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வராகி அம்மன் உங்களை காப்பாத்துவாங்க. வராகி அம்மனை பூஜை பண்றதுக்கு கிருஷ்ண அஷ்டமி வரக்கூடிய ஒரு நாள்ல நீங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 108 முறை இதுல சொன்ன மந்திரங்கள் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வராகி அம்மனுக்கு நீங்க படையில உங்களுக்கு என்ன பொருள் படையில வைக்க முடியுமோ அதுல ஏதாவது ஒரு பொருளை வச்சு வராகி அம்மனுக்கு நீங்க கற்பூர ஆராய்ச்சி காட்டிட்டு இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். இந்த கிருஷ்ணாஷ்டமியில ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த கிருஷ்ண அஷ்டமி வரைக்கும் நீங்க இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாக ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிருச்சு அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா வராகி அம்மன் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அந்த காட்சி உங்க மனசுக்கு மட்டும் புரிய ஆரம்பிக்கும் அது வராகி அம்மன் தான் அப்படின்னு. இல்லாட்டி கனவுலையாவது வந்து உங்களுக்கு சித்தியானதை சொல்லுவாங்க. இந்த ஒரு மாசமும் நீங்க எந்த ஒரு தப்பான பழக்க வழக்கம் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. மனதளவுல கூட எந்த ஒரு தப்பான எண்ணத்தையும் இல்லாமல் நீங்க பூஜை பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு சித்தியாகும். நம்பிக்கையோட பண்றவங்களுக்கு வராகி அம்மன் நிச்சயமா சித்தி கிடைப்பாங்க. மிக்க நன்றி.